ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். வெள்ளக்குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடும். அது கூட ஒரு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து, இது கூட ஒரு 10 பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்தகுதமாக சேர்த்துக்கோங்க. இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். இதை மாதிரி அரைச்சி சேர்க்கறதால டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்கறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் உங்களுக்கு காரத்தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து இதோட அலசி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஏற்கனவே நான் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. ஏற்கனவே ஒரு 1/2 கப் பச்சை பட்டாணியை நான் 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு கலர் கலர் விட்டுக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தரம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். கொஞ்சமாக தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாவே போதும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். இதை மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு 2-3 சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா 5 சப்பாத்தி சாப்பிடுவீங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாம். இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்க்கவே செமையாக இருக்குது. நீங்கள் இதை மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் திரும்பவும் இதே மெத்தடில் செய்வீங்க. இது இட்லி, தோசை கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஓகே, பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.